الطاقة فعلا. ஜோதிட தகவலில் நேற்று உங்களிடம் பேசுகின்ற பொழுது எந்த பாவாதிபதி அதிகப்படியான நட்பலன்களை தரும் என்று கூறினேன். நேற்று முன்தினம் பேசுகின்ற பொழுது லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்திகள் நட்பலனை கொடுக்கும்னு சொன்னேன். பொதுவாக பேசுகின்ற பொழுது, பொதுவாக பார்க்கின்ற பொழுது தசாபுத்தி என்பது திசையோட ஒரு காலம் என்பது மிக மிக ஒரு முக்கியமான விஷயமாகும், மிக மிக ஒரு முக்கியமான சம்பவமாகும். ஒருவருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை வந்துவிட்டால் ஏழர சனியோ அஷ்டம சனியோ அட்டம குருவோ ஜென்ம குருவோ எதுவுமே ஒன்றும் பண்ணாது. அதாவது ஒருவர் ஜாதகத்தில் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகத்துடைய திசாபுத்தி நடைபெற்றால், நல்ல பலமான அமைப்புகள் ஒரு கிரகம் என அமையப்பெற்றுவிட்டால், அந்த ஜாதகரை எப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு வந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி வந்தாலும் வீழ்ச்சியே ஏற்படாது. எப்படிப்பட்ட ஒரு சிக்கல்கள் இருந்தாலும் சிக்கல்லாம் சமாளித்து ஓஹோன் என்ற முன்னேறக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும். பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் நல்ல யோகத்தையும் ஏற்றத்தையும் அடைய முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு லக்னத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகனுடைய திசாபுத்தி வர வேண்டும். யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்துடைய திசாபுத்தி வர வேண்டும். பொதுவாக நேற்று பேசுகின்ற போது சொன்னேன், சுபகிரகங்கள் என்றாலும் சரி, சுபகிரகங்களை பொறுத்த வரைக்கும் திரிகோணாதிபதியாக இருந்தாலும் கேந்திராதிபதியாக இருந்தாலும் நட்பலங்களை வாரி வழங்கும் என்று கூறினேன். திரிகோணஸ்தானம் என்பது 1 5 9 ஆகும், கேந்திரஸ்தானம் என்பது 1 4 7 10 ஆகும். பொதுவாக அது மட்டும் இல்லாமல் பாவகிரகங்கள் 3 6 10 11 அமையப்பெற்று அந்த கிரகமானது தனக்கு நட்பு கிரக வீட்டில் அமையப்பெற்றிருந்து அதனுடைய தசாபுத்தி நடைபெற்றால் எல்லா வகையிலும் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் என்று கூறினேன். சரி, இன்னைக்கு பார்க்கின்ற பொழுது எந்த கிரகம் அதிகப்படியான யோகத்தை தரும்? பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஒரு கிரகமானது லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் சூரியன் சந்திரனையும் தவிர மற்ற கிரகங்கள் எல்லாத்துக்குமே 2 வீட்டு ஆதிபத்தியம் இருக்கு. இரு வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் என்பதனால் பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஒரு கிரகமானது ஒரு வகையில் நல்ல ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் ஒரு வகையில் மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி ஆகிறாங்க. இப்போ மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் பாக்கியாதிபதி 9 அதிபதி நல்லவர் என்று பார்த்தா கூட அவர் பார்த்தா 12 அதிபதி விரையாதிபதி ஆகிறார் ஒரு பக்கம். அதுபோல் ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து குரு லாபஸ்தானாதிபதி நல்ல ஸ்தானத்தோட அதிபதினு சொன்னால் கூட 8 அதிபதி ஆகிறார். அதுபோல் சிம்ம லக்னத்திற்கு 10 அதிபதி சுக்கரன் நல்ல கிரகம்னு சொன்னால் கூட அவர் 3 வீட்டுக்கு அதிபதி ஆகிறார். அது மாதிரி வந்து ஒரு வீட்டு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியாகவும் இருந்தால் கூட ஒரு வீட்டு ஆதிபத்தியமானது கெட்ட ஆதிபத்தியம் ஆகிடுது. சிம்ம லக்னத்துக்கு பார்த்தா குரு நல்லவர் நட்பு கிரகம், அவர் 5 அதிபதியாக இருந்தாலும் 8 அதிபதி ஆயிடுறார். அப்படி இருக்கின்ற பட்சத்தில், ஒவ்வொரு லக்னத்துக்கும் இருக்கின்ற பட்சத்தில் லக்னத்திலிருந்து எண்ணுகின்ற பொழுது எந்த ஸ்தானம் முதல் ஸ்தானமாக வருகிறதோ அந்த ஸ்தானத்துடைய பலன், அந்த ஆதிபத்தியத்தோட பலன்கள் முற்பா அந்த திசையினுடைய முற்பாதியில் நடக்கும். அந்த அதை 2வது வரக்கூடிய ஸ்தானத்தினுடைய பலன்கள் பிற்பாதியில் நடக்கும் என்பது சில நூல்களும் சில அனுபவபூர்வமான உண்மைகளும் வெளிப்படுகிறது. பொதுவாக பார்த்தால் மேஷலக்னத்திற்கு 9 12 அதிபதியான குரு 9 அமைய பெற்றிருப்பது மிக மிக சிறப்பு. ஏன்னா நட்பு வீட்டில் அமைய, நட்பு வீட்டுனா லக்னத்திற்கு வந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் அமையிறது மிக மிக சிறப்பு. அப்படி இருக்கும் பட்சத்தில் 9வீட்டு அதிபதியோட பலன்கள் அதிகப்படியாக செய்யும். சரி, அதுவே வந்து வேற ஏதாவது ஸ்தானங்களில் ஒரு 4லேயோ 5லேயோ குரு பகவான் அமைய பெற்றால் முற்பாதியில் 8 9வீட்டு அதிபதியோட பலன்களும் பிற்பாதியில் 12வீட்டு அதிபத்திய பலன்களும் செய்யக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். பொதுவாக பலன்களை சொல்கின்ற பொழுது லக்னத்திலிருந்து எந்த ஸ்தானம் நல்ல ஸ்தானமாக இருக்கிறதோ அந்த ஸ்தானத்துடைய பலன்கள் மீன முக்கியமாக எடுத்துக்கொள்ள சொல்கிறோம். இப்போ மகர லக்னத்துக்கு 9வது அதிபதி புதன் நல்லவர்னு சொன்னால் கூட பாக்கியாதிபதின்னு சொல்லிட்டு எடுத்து பேச சொல்கிறோம். சரி, அதாவது வந்து பலன்கள் சொல்லுகின்ற பொழுது வரக்கூடிய நபர்களை வந்து உற்சாகப்படுத்துவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கு மட்டும் ஒரு நல்ல பலன்கள் நல்ல வார்த்தைகள் நான் சொல்வதன் மூலமாக அவர்கள் வாழ்வில் வசந்த காலம் பிறக்க வேண்டும் என்பதுதான் எல்லா ஜோதிடருடைய ஆசையமாகும். அப்படி இருக்கின்ற போது 9வது வீட்டு அதிபதியோட பலன்களை முக்கியத்துவம் எடுத்து சொல்கின்ற பொழுது
ஒரு ஆறாம் அதிபதி ஆதிபத்தியம் இருந்தாலும் ஒன்பதை பிரதானப்படுத்தி சொல்லிவிட்டு ஆறை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறலாம். அப்படி வந்து ஒன்பதாம் மகரந்துக்கு ஒன்பதுலேயே புதன் நல்லா பலமாக இருந்துவிட்டால் ஆறாம் எட்டு ஆதிபத்தியத்தை விட ஒன்பதாம் எட்டு ஆதிபத்தியோட பலன்கள் நல்ல பலனாக கொடுக்கும். சரி, இப்போ வந்து அதிகப்படியாக யோகத்தை தரக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற பட்சத்தில் நல்ல யோக பலனை தரும் சொன்னேன். அடுத்து ஒரு ஜாதகத்தில் வந்து கேந்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் எந்த கிரகம் அதிபதியாக வருகிறாரோ, கேந்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் எந்த கிரகம் அதிபதியாக இருக்கிறாரோ அதே கிரகமானது லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய யோகத்தை தரும். அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷ லக்னத்திற்கு பார்த்தால் அந்த மாதிரி ஒரு அமைப்பே வராது. ஆனால் கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்றால் ஐந்தாம் அதிபதியான செவ்வாயே பத்தாம் அதிபதியாக வருவார். அது மிக சிறந்த யோகமாகும். அதுபோல சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீர்கள், உங்களுக்கு நான்காம் அதிபதி செவ்வாயே ஒன்பதாம் அதிபதியாக செவ்வாய் வரார். ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணம். சிம்ம லக்னத்திற்கு நான்கு ஒன்பதுக்கு அதிபதியான செவ்வாய் யோகக்காரகன் என்று கூறினாலும் அவர் பாதகாதிபதி என்ற காரணத்தினால் ஒன்று ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் திரிகோண ஸ்தானத்திலே ஒன்பதுலேயே அமையப்பட்டிருந்தாலும் நல்ல பலனை கொடுப்பார். அடுத்து பார்த்தா துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பார்த்திருக்கின்றால் சனி பகவான் நான்கு ஐந்துக்கு அதிபதியாகி ஒரு மிக சிறந்த யோகக்காரகனாக விளங்குகிறார். மகர லக்னத்துக்கு பார்த்திருக்கின்றால் ஐந்து பத்துக்கு அதிபதியான சுக்கரன் மிக மிக ஒரு சிறந்த ஒரு யோகக்காரகன் ஆவார். அடுத்து கும்ப லக்னத்திற்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கரன் நான்கு ஒன்பதுக்கு அதிபதியாகி கேந்திர திரிகோணாதிபதியாக இருந்து யோகக்காரகன் என்று கூறினாலும் அந்த யோகக்காரகனான சுக்கரனே பாதகாதிபதி என்ற பட்சத்தில் அவர் திரிகோண ஸ்தானங்களில் அமைய பெற்று இருப்பதும் மறைவு ஸ்தானங்களில் ஆறாம் எட்டிலோ பன்னெண்டாம் எட்டிலோ எட்டு போய் நீச்சம் எட்டிலோ நீச்சம் பெறதோட ஆறு பன்னெண்டில் அமைஞ்சிருப்பதும் நல்ல சிறப்பான அமைப்பாகும். பொதுவாக பார்க்கின்ற பொழுது ஒரு கிரகமானது கேந்திர திரிகோணாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு கேந்திராதிபதி திரிகோணாதிபதியுடன் சேர்ந்திருப்பதும் ஒரு திரிகோணாதிபதி கேந்திராதிபதியுடன் சேர்ந்திருப்பதும் ஒரு கேந்திராதிபதி திரிகோண ஸ்தானத்தில் அமையப்பட்டிருப்பதும் ஒரு திரிகோணாதிபதி கேந்திர ஸ்தானங்களில் அமையப்பட்டிருப்பதும் மிக சிறப்புன்னு சொல்கிறான். பொதுவாக ஒரு லக்னத்திற்கு கேந்திர ஸ்தானாதிபதிகள் திரிகோண ஸ்தானங்களில் அமைகின்ற பொழுதும் திரிகோண ஸ்தானாதிபதியுடன் இணைந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் அமையப்பட்டிருப்பதும் மிக சிறந்த அமையோகமாகும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கின்ற பொழுது அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது நல்ல ஒரு யோகமான பலன்களையும் நல்ல ஒரு அமோகமான பலன்களையும் எளிதில் அடையலாம். பொதுவாக கேந்திர திரிகோண ஸ்தானத்தின் அதிபதிகள் கேந்திர மறைவு ஸ்தானங்களில் அமையாமல் கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலேயே அமையப்பெற்று கேந்திராதிபதி திரிகோணத்திலோ திரிகோணாதிபதி கேந்திரத்திலேயோ அமையப்பெற்று அப்படி இல்லைன்னா பணபரஸ்தானம் சொல்லக்கூடிய பணபரஸ்தானம் சொல்கிறதோடு உங்களுக்கு வந்து ரெண்டு பதினொன்றாம் நாட்டில் இருக்கிற நல்லது தான். பாவகிரகங்களுக்கு எட்டு பன்னிரெண்டுக்கு அது தொடர்பு இருக்கக்கூடாது. சுபகிரகங்களுக்கு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடைய தொடர்பு இருக்கக்கூடாது. அடுத்து பாதகாதி தொடர்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் அமையப்பட்டு அந்த கிரகங்கள் நல்ல பலமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு அமோகமான பலன்களை எளிதில் அடைய முடியும். நேயர்களே, இதுவரை ஒருவர் ஜாதகத்தில் எந்தெந்த ஸ்தானாதிபதிக்கு நல்ல யோகத்தை தராது என்பதனை பற்றி என்னுடைய அனுபவங்களை உங்களிடம் தெல்ல தெளிவாக உரையாற்றினேன். நாளை உங்களிடம் பேசுகின்ற போது ஒரு புதியதொரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.